நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்ப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் அதிசாரமாக 11ஆம் இடமான கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். சுமார் 5.5 மாதங்கள் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் மேஷ ராசியினரை லாப விலையில் சிக்க வைக்க போகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். குரு பகவான் மேஷத்திற்கு 9/12 அதிபதி. 9ஆம் அதிபதி 11 வருவதால் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குரு பகவான் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். மனக்குழப்பம் விலகி நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மனதை வாட்டிய அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாய் தீரும். நினைத்ததும் நினைக்காததெல்லாம் நிறைவேறும். நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். பற்றாக்குறையே இனிமேல் இருக்காது. முதலீடு அதிகமாகும். கடன் தொல்லை குறைய ஆரம்பிக்கும். கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் திணறியவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைக்கலாம். எதிரிகளின் தொல்லைகள் குறையும். நோய் தொல்லை கட்டுக்குள் இருக்கும். வைத்திய செலவுகள் குறையும். மேஷ ராசியினர் குறுகிய காலத்தில் எதிர்பார்க்காத பல மாற்றமும் முன்னேற்றமும் தேடி வரும். வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களின் வாழ்க்கை தரம் உயரும். வெளிநாட்டு பொருட்கள் உங்கள் இல்லத்தை அழகுபடுத்தும். பங்குச்சந்தை லாபத்தை பெற்றுத்தரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். வராது என்று முடிவு செய்த பணம் அக்கவுண்டில் வந்துவிடும். பெற்றோர்களின் நல்லாசியும் ஆதரவும் கிடைக்கும். ஜனனகால சாதகத்தில் சாதகமான தசாபுக்தி நடப்பவர்களின் வயதிற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் ஏற்ப பலன் கிடைக்கும். குரு பகவானின் 5ஆம் பார்வை 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் பதிகின்றது. உங்களின் சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றியை தேடித்தரும். நிலையான வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். தகவல் தொடர்பு, பத்திரிகை மற்றும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான காலம் என்றே கூறலாம். அலைச்சல் மிகுந்த பயணம் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம் உண்டாகலாம். வெகு சிலருக்கு மாமனார் மூலம் தொழில் விருத்தி, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சொத்து பத்திரம், உயில் பத்திரம், ஜாமீன் பிரச்சனை போன்றவற்றில் இருந்து வந்த சர்ச்சைகள் அகலும். கண் மறைவாக இருந்த அல்லது தொலைந்த ஆவணங்கள் கிடைக்கும். அடகு வைத்த நகைகள் மீண்டு வரும். திருட்டு போன பொருட்கள் கிடைக்கும். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீட்டில் சென்று குடியேறும் வாய்ப்புகள் உருவாகும். சிலர் பழைய வீட்டை நவீன வசதிகளுடன் மாற்றி கட்டுவார்கள். அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்து வாங்க ஏற்ற காலம் என்றே கூறலாம். காது, மூக்கு, தொண்டையில் இருந்த குறைபாடுகள் வைத்தியத்தில் கட்டுப்படும். குரு பகவானின் 7ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கு பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையடைகிறது. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்வு கிடைக்கும். இதுவரை ஆழ்மனதில் இருந்து வந்த நிறைவேறாத எண்ணங்களை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உருவாகும். நியாயமான ஆசைகள் நிறைவேறலாம். திட்டங்கள் வெற்றியடையும். பிள்ளைகளால் பெருமை சேரும். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் விலகி எதிர்பாராத சுமூக முடிவுகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள்.
இதுவரை வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றாத பல பெண்கள் வீட்டை கோவிலாக்குவார்கள். சிலருக்கு மத போதனையில் ஆர்வம் பிறக்கும். வெகு சிலர் நல்ல மடத்தில் போய் சன்னியாசியாக செட்டிலாகி விடுவார்கள். ஆலய திருப்பணிகள் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். தர்ம காரியங்களில் நாட்டம் ஏற்படும். சிலர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரை சென்று தடைப்பட்ட வேண்டுதல்கள் மற்றும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார்கள். குரு பகவானின் 9 பார்வையும் 7 இடத்தில் பதிகின்றது. சனியின் பார்வையும் 7 இடத்தில் இருப்பதை மறந்துவிடக் கூடாது. வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். பழைய கூட்டாளிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். எனினும் சனியின் பார்வை இருப்பதால் சலிக்காமல் உழைத்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள், சம்பந்திகள் வகையில் சந்தோஷமும் சகாயமும் ஏற்படும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். திருமணம் சம்பந்தமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுத்தரும். இதுவரை வேலை இல்லாமல் இருந்து வந்த வாழ்க்கை துணைக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். 8 இட கேதுவால் ஏற்பட்ட வாழ்க்கை துணையின் நோயின் தாக்கம் குறைந்து ஆயுள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் சீராகும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். பித்ருக்கள் தொடர்பான வழிபாட்டில் காரிய சித்தி கிடைக்கும். பல தலைமுறையாக தீர்க்கப்படாத பித்ருக்கள் தோஷத்தை உங்களின் சுய ஜாதகை வலிமை பார்த்து சில ஹோமம் செய்து சரி செய்ய இது ஏற்ற நேரமாக இருக்கும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரையிலான காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். மேஷத்திற்கு அவிட்டம் ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி என்பதால் சாதகமும் பாதகமும் கலந்தே இருக்கும். ராசி அதிபதி என்பதால் வீட்டில் திருமணம், வளைகாப்பு, பூ புனித நீராட்டு விழா போன்ற சுப காரியங்கள் நடக்கலாம். கோச்சாரத்தில் 8 இடத்தில் கேது பகவான் இருப்பதால் எதிர்பாராத புதிய கோர்ட் கேஸ், பம்பு வழக்குகள் உருவாகலாம். சிலருக்கு தொழில் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்ல நேரிடலாம். வெகு சிலருக்கு விபரீத ராஜயோக திடீர் தனலாபம் உயில் சொத்து கிடைக்கும். லாபஸ்தானத்தில் நின்று குரு பகவான் கொடுக்கும் பலன்களை 8 இட கேது தட்டி பறிக்க முயன்றாலும் வெற்றி உங்களுக்கே என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. 23/5/2021 முதல் 21/6/2021 வரையிலான சதய நட்சத்திரத்தில் குரு பகவானின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சாரத்தில் ராசிக்கு 2 இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் வேற்றுமொழி நண்பர்கள் கிடைப்பார்கள். வேற்றுமொழி கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். விதவிதமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம். இதுவரை 2 இடத்தில் இருந்து வந்த குருவின் பார்வை அடுத்த 5.5 மாதத்திற்கு கிடையாது என்பதால் வாக்கில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக சிரமம் எடுக்க வேண்டும். வாயால் பம்பு வழக்கு உருவாகும். பொய்யான கெட்ட வதந்திகளால் மன வருத்தம் ஏற்படலாம். கண் பார்வையில் குறைபாடு, புரை வளர்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அதற்கு உரிய தகுந்த மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சைகளை அவ்வப்போது எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்ரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சார பலன்கள். குருவின் வக்ர காலங்களில் நிதானம் மற்றும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். வெளி உணவுகளை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகும் வாய்ப்புகள் உள்ளதால் முடித்தவரை வீட்டில் சமைத்த சூடான உணவையே சாப்பிட வேண்டும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கிடைத்த ஆதாயம், சலுகைகள், எதிர்பாராத பண இழப்புகள் உங்களை துயரத்தில் ஆழ்த்தலாம். எதிர்பாராத குடும்ப சண்டைகள் வரும். அண்டை அயலாருடன் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். குருவின் வக்ர காலங்களில் தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்டு வர எந்த பாதிப்பும் உங்களை நெருங்காது. திருமண உறவை பொறுத்தவரை 7 இடத்தில் குரு மற்றும் சனியின் பார்வை இருப்பதால் 2 ராகு, 8 கேது இருப்பதால் திருமண தடை ஏற்படும். 2 திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். கலத்திர மற்றும் மாங்கல்ய தோஷத்தால் திருமண தடையை சந்திப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஓரையில் விநாயகருக்கு
வெள்ளருக்கு மாலை அணிவித்து 27 வாரங்கள் வழிபட்டு வர சுப செய்தி தேடி வரும். பெண்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பிறந்த மற்றும் புகுந்த வீட்டின் ஆதரவு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சுய தொழில் செய்யும் கனவு பலிதமாகும். எதிர்பார்த்த பிறந்த வீட்டு சொத்து வந்து சேரும். உங்கள் கணவர் தங்க ஆபரணங்கள் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்விப்பார். வயதான பெண்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 8 இடத்தில் கேது இருப்பதால் பெண்கள் கணவர் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிலருக்கு கண் திருஷ்டி இருப்பதால் எதிர்மறை சம்பவங்கள் ஏற்படும் என்பதால் வாரம் ஒரு முறை கல்லுப்பு கலந்த நீரில் குளிக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி பயிலும் மாணவர்கள் முதல் கல்லூரி படிப்பு படிக்கும் மாணவர் முதல் படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்ணையும் பாராட்டையும் பெறுவீர்கள். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு புத்துணர்வு தரும் விதமாக இருக்கும். வேற்று மொழியை பிரதானமாக எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கலாம். கொரோனா பாதிப்புடன் 2 ராகு இருப்பதால் புதிதாக கல்வி கற்க துவங்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் பள்ளியில் சேர்க்க அவசரப்பட வேண்டாம். அடிக்கடி சளி பிடிக்கும் சிறு உடல் உபாதைகள் கூட வரலாம். கல்லூரி மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்களுக்கு சாதகமான காலம் என்றே கூறலாம். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு உங்கள் கனவு நனவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு 10 இடத்தில் சனி பகவான் ஏற்படுத்தும் வேலை பளுவை 2 இட ராகுவினால் கிடைக்கும் பண வருவாய் சரி செய்து நிரந்தர வேலையில் இருந்தவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். கொரோனாவால் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை மகிழ்விக்கும் விதமாகவே இருக்கும். சிலருக்கு கம்பெனியின் மூலம் வெளிநாடு சென்று பணிபுரியும் சந்தர்ப்பமும் கிடைக்கலாம். உடன் வேலை பார்ப்பவர்களுக்கு இடையே நல்லிணக்கம் ஏற்படும். அரசு வேலையில் மெமோ வாங்கியவர்கள் மீண்டும் பணியில் சேர உத்தரவு வரும். நிரந்தர வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி வேலையில் பிரச்சனையை எதிர்கொள்பவர்களுக்கும் சனிக்கிழமை நவதானியத்தில் அடை தோசை செய்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட மாற்றமும் ஏற்றமும் உங்களை தேடி வரும். முதலீட்டாளர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரலாம். சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். தொழிலதிபர்களுக்கு அரசின் மானியம் மற்றும் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலம் அதிர்ஷ்டமும் வருமானமும் கிடைக்கும். தொழில் பங்கு சந்தை என வருமானம் வரும் வழியை கணக்கிட முடியாது. 2 இட ராகு சிறிய முதலீட்டில் பெரிய வருமானத்தை தேடி தருவார். குலத்தொழிலில் இருந்து விடுபட்டு வேறு தொழில் செய்யும் ஆர்வம் அதிகமாகும். 8 கேது பகவான் இருப்பதால் மிகப்பெரிய தொழில் இருப்பவர்கள் இன்சூரன்ஸ் செய்து கொள்வது நலம் பயக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை 5 இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் அரசியலில் மிகப்பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். 7 இடத்தில் குரு மற்றும் சனியின் பார்வை இருப்பதால் தேர்தலில் நிற்கும் மேஷராசியினர் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அதிக செலவு செய்ய நேரிடும். 2 இட ராகு நிறைவேற்ற முடியாத ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க வைத்து 8 நிற்கும் கேதுவின் மூலம் வம்பு வழக்கை கொடுத்து துன்பத்தில் ஆழ்த்துவார். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம் வீடு மற்றும் தொழில் நிறுவனத்தில் குலதெய்வத்தின் படம் வைத்து வழிபட வெற்றி வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை பகல் 12 முதல் 1 வரையிலான சனி பகவான் ஓரையில் சிவனடியார்களுக்கு இயன்ற உணவு தானம் செய்து வரவும். அதே நேரத்தில் அந்தணர்களுக்கு தானியங்கள் மற்றும் வஸ்திர தானம் தர மேன்மை உண்டாகும். வீட்டில் தொடர்ந்து பணப்புழக்கம் அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை மதியம் 3 முதல் 4:30 வரையிலான ராகு காலத்தில் 9 நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த குரு அதிசார பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய பயிற்சியாகவே இருக்கும்.